வந்து நம்ம மடுகாரில் டே டியூட்டி முடிச்சுட்டு சொர்ணாவூர் பக்கமாக நம்ம போகிறோம். திடீர்னு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து பூ விவசாயம் பண்ணுறாங்க. அந்த பூ கொள்ளையை பார்க்குறோம். மக்கள் எல்லாமே வந்து விவசாய வேலை செஞ்சுட்டு வந்து இருந்துருக்காங்க. சான்ஸே இல்லைல்ல. எவ்வளோ அழகாக பூ பார்த்தீங்களா, எவ்வளோ பூச்செடி, எவ்வளோ பூத்து குலுங்குது பாருங்கள். இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும், காண கிடைக்காத அரிய காட்சி. இதெல்லாமே இப்போ நம்ம கடைக்கு வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும். இப்போ ஃப்ரெஷ்ஷாகவே வந்து இந்த பூவை வந்து நம்ம வந்து ஸ்மெல் பார்க்குறோம். அருமையாக இருக்குது. இந்த பூ பயிரிட்ட விவசாயிக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த பூந்தோட்ட காவல்காரன் படத்தில் வர்ற மாதிரி எவ்வளோ பூக்கள் அழகாக இருக்குது பாருங்கள். ஓகே, பக்கத்திலே கரும்பு தோட்டம் பாருங்கள், எவ்வளோ அருமையாக விவசாயம் பண்ணியிருக்காங்க. நம்ம சொர்ணாவூரில் மடுகரை பக்கத்தில் சொர்ணாவூரில் ரோட்டுக்கு பக்கத்திலே, பஸ் ரோட்டுக்கு பக்கத்திலே என் பைக்கு நிறுத்தி கார் போகுது பாருங்கள். பக்கத்திலே நமக்கு வந்து இந்த பூந்தோட்டம் கிடச்சிது. மாலை கோயிலுக்கு எல்லாமே இங்கேருந்து தான் போகுது. விவசாயிகளுடைய உழைப்பில் தான் நமக்கு எல்லாமே கிடைக்குது. இந்த பூ வந்து சாதாரணமாக சிம்பிளாக நம்ம அலட்சியமாக பூன்னு சொல்லிட முடியாது. இந்த பூவில் தான் தேன் இருக்குது. இந்த தேன் தான் வந்து குழந்தைங்களுக்கு தேவையான நிறையா மருந்து கலக்கிறதுக்கு மூலப்பொருள் வந்து தேன் தான். இந்த தேன் எல்லாமே வந்து இந்த பூவிலேருந்து தான் கிடைக்குது பாருங்கள். ஒரு ஒரு பூ எவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். தோட்டக்காரங்களுக்கு தெரியாமல் நம்ம ஒரு நாலு பூ ஆட்டையை போட்டுடலாமா? ஓகே இருங்க, நம்ம பிடிச்ச பூவாக பெருசாக நம்ம வந்து யாருமே இல்லை இப்போ பார்க்குறங்க, யாருமே இல்லை. தெரியாமல் நம்ம வந்து ஒரு மூணு பூ பறிச்சுக்கிட்டு போயிட்டு வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறோம். ஓகே, பாய்.